கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் ஒன்றியம் முள்ளங்குடி ஊராட்சி மதகு சாலை கிராமத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் காசோலையை அரசு தலைமை கொறடா வழங்கினார். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் உள்ள முள்ளங்குடி ஊராட்சி மதகு சாலை கிராமத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கடந்த ஜூலை 18 நள்ளிரவு கொள்ளிடம் ஆற்றில் மீன் பிடிக்க சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொளஞ்சிநாதன் என்ற இளைஞரை மட்டும் மீட்டனர். எஞ்சிய ஆகாஷ், மனோஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய மூவரை வெள்ளம் அடித்து சென்றதில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் மீட்கப்பட்ட குழந்தைநாதன் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 24 அரசு தலைமை கொறடா கோவி செழியன் மதகு சாலை கிராமத்தில் உள்ள நான்கு இளைஞர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று அவர்களது பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து தனது சொந்த நிதியிலிருந்து உயிரிழந்த மனோஜ், ஆகாஷ் மற்றும் ராஜேஷ் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 1 லட்சமும் உயிருடன் மீட்கப்பட்ட குழந்தைநாதனுக்கு 35,000 நிதியுதவி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று மாலை முள்ளங்குடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் காசோலையை இறந்து போன ஆகாஷ், ராஜேஷ் மற்றும் மனோஜ் ஆகியோரின் குடும்பத்தினரிடம் தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் தலைமையில் மரக்கன்று நட்டு வைத்து 3 குடும்பத்தினருக்கும் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இதில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை, ஒன்றிய செயலாளர்கள் மிசா மனோகரன், உதயச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் அம்பிகா பாரதிதாசன், கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெயபிரகாஷ், திருவிடை மருதூர் வட்டாட்சியர் சுசீலா, பாட்டாளி மக்கள் கட்சி உழவர் பேர் இயக்கம் மாநில செயலாளர் ஆலயமணி மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.